கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் கடல்நீர் புகுவதை தடுக்க கட்டப்படும் தடுப்பணைப் பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் குடிநீர் ஆதாரத்தை காக்க அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் அருகே கடலில் கலக்கிறது. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறை மேற்கு தொடர்ச்சி மலையில் கோதையாறாக உற்பத்தியாகி பரளியாறு முல்லையாறு ஆகிய கிளை ஆறுகளுடன் சேர்ந்து தாமிரபரணியாக மாறி மாவட்டத்தின் குடிநீர் மற்றும் விவசாய ஆதாரமாக விளங்குகிறது. குளித்துறை தாமிரபரணி ஆறு தேங்காய்பட்டணம் பகுதியில் கடலில் கலக்கிறது. இந்த பகுதியில் இருந்த பொழிமுகம் தற்போது தேங்காய்பட்டண மீன்பிடி துறைமுகத்தின் முகத்துவாரமாக செயல்படுகிறது. குமரி மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் தாமிரபரணி ஆற்றில் உப்பு நீர் புகுவதை தவிர்க்க பரக்காணி பகுதியில் தடுப்பணை அமைக்கப்படுகிறது. ஆனால் 2018 தொடங்கப்பட்ட இதற்கான பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை சாதகமாக பயன்படுத்தி தாமிரபரணி ஆற்றில் பரக்காணி வழியாக வைக்கலூர் முதல் மாங்காடு வரை சிறிய படகுகள் முதல் பெரிய படகுகள் அனுமதியின்றி செல்வதால் கடல்நீர் உட்புகுந்து விளைநிலங்கள் பாதிப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ராட்சச படகுகள் இந்த ஆத்து வழியாக கொண்டு வரதுனால ரெண்டு கரையோரம் ரொம்ப டேமேஜ் ஆகி உடஞ்சி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வாழ்வாதாரம் எங்களுக்கு இங்கே தென்னை வாழை மட்டும்தான். இந்த கடல் நீர் உப்பு உள்ள ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இந்த ரெண்டு விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தமிழக அரசு உடனடியாக நமக்கு இந்த செக் டேம் தடுப்பணை ரொம்ப கொஞ்சம் வேகமாக கட்டி முடிச்சு தரணும். தொடர்ந்து படகுகள் வருவதால் கடல் நீர் ஆற்றில் கலந்து 20 மேற்பட்ட ஊராட்சி பேரூராட்சிகளில் உள்ள குடிநீர் கிணறுகளும் உப்பு நீராக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆற்றில் உள்ள தண்ணி ரொம்ப உப்பு நீராக மாறி இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறது. அதனால எங்களுக்கு சமையல் செய்வ அந்த சமையல் செய்வதற்கெல்லாம் இந்த தண்ணி தான் நாங்கள் மிகவும் பயன்படுத்ததாக வருகிறது. கடல் நீர் உட்புகுவதை தடுக்க ஆற்றின் இரு பகுதிகளிலும் தற்காலிகமாக பக்கச்சுவர் எழுப்ப வேண்டும் என்று மக்கள் கோரியுள்ளனர். இதற்காக பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் போராட்டம் நடத்தியும் பலனில்லை என ஆதங்கப்படுகின்றனர். எனவே இந்த பிரச்சினைக்கு தடுப்பணை பணிகளை துரிதப்படுத்துவதே ஒரே தீர்வு என்பதை பிரதான கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் சஞ்சயகுமார்.